வாங்க, இன்றைக்கி தினை அரிசியில் பொங்கல் செய்வோம். அந்த பொங்கல் செய்கிறதுக்கு 1/2 கப் தினை அரிசி எடுத்துருக்கேன். அதே அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிடுவோம். எந்த கப்பில் தினை அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவு பாசிப்பருப்பு, அதே அளவு போட்டுருவோம். கம்மியாக போட்டோம்னா அந்த தினை அரிசியில் ஒவ்வொரு பிள்ளைக்கு சாப்பிடாதுங்க, அதனால் பாசிப்பருப்பு அதே அளவாக போட்டுருவோம். ரெண்டும் சேர்ந்து 1 கப் அளவுன்னா நம்ம 2 கிண்ணம் தண்ணி ஊற்றணும். 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 கப்பு தினை அரிசி. அப்போ ரெண்டும் சேர்ந்து 1, அப்புறம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுவோம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. எக்ஸ்ட்ரா 1/4 கிளாஸ் ஊற்றிடுவோம். நல்லா இது குழைவாக வரணும்ல, அதனால் எக்ஸ்ட்ரா 1/4 இது எக்ஸ்ட்ரா 1/4 கப் ஊற்றியாச்சு. உப்பு போட்டு 1-3 விசில் வச்சு அடுப்புலேருந்து இறக்கிடுவோம். தேவையான உப்பு குக்கர் விசில் போட்டு மூடி வச்சுருவோம். இப்போது வெண்பொங்கலுக்கு தேவையானது அந்த இதை தாளிச்சிக்கிடுவோமா. 1-2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் ஜீரகம். மிளகு 1/4 ஸ்பூன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு 1/5 முந்திரி பருப்பு போட்டு அடுப்பாக பண்ணிடுவோம். நல்லா குழைவாக வெந்துருச்சு. 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. அதுக்கு அந்த தாளிப்பை போட்டு சூப்பராக வெண்பொங்கல் செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த சாதத்துக்கு தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷன், நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.